வீட்டு பக்கத்துல முனிதுரை சாமி வர்றாரு, எங்க பார்க்காரு முனிதுரை சாமி இருக்காரா? அவருக்கு எதுவும் கடாய் வெட்ட வேண்டியிருக்கா? அதான் உன்னை கூப்பிட்டோன்னா கடாய் முன்னால குறுக்க வடையாந்துருச்சு, புரியுதா? இந்த எக்ஸாம்ல உன் பிள்ளைய நான் பாஸ் ஆகி தந்துட்டேன், கடாய அவனுக்கு வெட்டிடு, வெட்டி உண்டு ஜெயிச்சாச்சு, நல்லா இருப்பான். பணம் கொஞ்சம் வெளியில கிடக்கு, வாங்கி தரேன், சந்தோஷமா இரு, அடுத்து பேசுவோம். அதே கிருஷ்ணகிரி தொழில் கடன் சம்பந்தமா மனவேதனைப்பட்டது யாரு? கடன் சம்பந்தமா மனவேதனை யாரெல்லாம் வந்திய? உன் வீட்டமாங்க, ஏன் வரல? அது உண்மையிலா முறை தப்பு இல்ல. உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன்டா. உன் வீட்டு எல்லைக்கு போகும்பொழுது இடது பக்கத்தில் ஒரு அம்பாளுடைய கோயில் இருக்கு. அதே மாதிரி மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் வருத்தமும் குறையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஈராண்டு காலங்களாக செய்கிற தொழிலில் மன வருத்தமும் கொஞ்சம் கடனும் மன உபாதைகளும் நடக்கு. இதிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி தரணும், வெற்றி ஆக்கி தரணும். வேற என்ன பின்னடியா வேணும்? நிலத்துக்கு கீழே எதுவும் இருக்குன்னு யாரும் சொல்லிட்டா எப்படி வாங்குறது கொடுக்கறது? நிலத்துக்கு கீழே புதையல் இருக்குன்னு யாரும் சொன்னாங்களா? காலன்ட்டுவோம். அப்படி ஒரு ஆசை வந்துருச்சுன்னா நம்ம கொடுப்போமா? சுவாமியே, உன்னுடைய நிலத்தை போய் பார்த்தேன், அதை கொடுத்துருது தான் நல்லது அப்படின்னு முடிவாயிடுது. அது ஏன்னு கேட்டேன், உறவினர்களுக்குள்ள மனக்குழப்பமும் பிரச்சனையும் அதனால உருவாகும், புரியுதா? அதை கொடுத்துரு, அட்வான்ஸ் வாங்கி தரேன், வெற்றி ஆகி தரேன். இந்த அப்படி ஒரு நேரம் வாங்கணும் சார், அதை வாங்குறது வைகாசியில் வாங்கி தரேன், போயிட்டுவான். இந்த மகளே நல்லா ஓடியா பக்கத்தில் காஞ்சிபுரம் ஐடி வேலை பார்க்குற யாரடா நீயா? காலன்றா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கேட்டுக்கிட்டீங்களா? மாமனு மச்சானுமா, மச்சான மாமனுமா? நீ மாமன், அவன் உனக்கு மச்சானா? அது எப்படிடா முறை வரும்? நீ மாமன், அவன் உனக்கு மருமகம்ல? ஓ, அப்படி கூடி வருது, பரவாயில்ல. என்ன வேணும்ப்பா உங்களுக்கு? என்ன வேணும்? யாருக்கு இப்ப கல்யாணம் முடிக்கணும்? கால் வந்துட்டுவா. இந்த வைகாசியில் உனக்கு பெண் அமையண்டா, சென்னை ஏரியாவிலேயே நம்ம சொந்த இலாக்காவில் நடக்கும். உன்னுடைய மனதில் ஒரு தாழ்வு மறப்பான்மை, நமக்கு பெண் எங்கேயும் கிடைக்காதுன்னு, அந்த எண்ணத்தை நீ கைவிட்டுறலாம். உனக்கு தகுதியான ஒரு பெண்ணை கொண்டு வந்து கர்ப்பசாயம் கொண்டு வந்து தாரேன், நடக்கும். அதே மாதிரி இப்போ நடத்துகிற தொழிலில் கொஞ்சம் மன உபாதை இருக்கு, அதை தீர்த்து உனக்கு தெளிவாக நடத்தி தாரேன். தொழில் தான் பண்ணணும், வேலைக்கு வேண்டாம். உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன் கிருஷ்ணா. எம்பெருமான் மகாவிஷ்ணுடைய ஸ்ரீ சக்கரம் சுகதர சக்கரம் அங்கே இருக்கு. இப்போ மூன்றாண்டு காலங்களாக உன்னுடைய குடும்பத்தை நினைச்சு மன வருத்தமும் பண நஷ்டமும் வீட்டுக்குள் மன வருத்தமான வார்த்தைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு, உண்மையா இல்லையா? இதனால கடன்களும் உண்டு, மன குழப்பமும் உண்டு. இதை தீர்க்கிறதுக்கு மனது திருந்தணுமா, இறைவன் அருள் புரியணுமான்னு கேட்டேன். ஆண்டவன் தான் அருள் புரியணும். ஆண்டவன் அருள் புரிஞ்சிட்டா பொண்டாட்டி மனது புனிதமாயிரும். பொண்டாட்டி மனது புனிதமாயிட்டா நீ புன்னகையே ஆயிடுவேன். வர வைக்கிறேன், நல்லாரு. என்ன தந்திருக்கேன்?
போயிட்டு வா. நல்லாயிருண்டா உண்டா, வெற்றியாயிரும் வெற்றியாயிரும் போயிட்டு வா. கருப்பசாமி, ஆமா அப்படியா, சரி காட்டு பாக்குறேன். திருவனந்தபுரம் வலிக்கா உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்கு நான் போய் பார்த்தேன். தமிழ் அறியுமா? கொஞ்சம் கொஞ்சம் அறியும். மலையாளத்தை மலையாளத்தில் தான் பேசணும். உட்காந்துக்கோ உட்காந்துக்கோ. உன்னுடைய மனைக்குள் மன்னார சாலை அம்மன் உண்டு. மன்னார சாலை அறியோ? அந்த அம்மனின் அருள்கிழாட்சம் உன்னுடைய மனைக்குள் உண்டு. ரெண்டாவது பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு குழப்பமும் மன வருத்தமும் வீட்டில் உண்டு. அதை சரி பண்ணி வாழ வச்சு தந்தா போதும்ல. இப்போதைக்கு பணங்கள் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமும் கடன்களும் இருக்கு. குடியிருக்கிற வீடு சம்பந்தமான மனக்குறை இருக்கு. இதை சரியாக்கணும். யாருடைய உதவிகளும் இப்ப இல்லாத குழப்பம் இருக்கு. ஜெயிச்சு தந்தா போதும்ல. இருந்து என்ன பார்த்துட்டு போ. இன்னைக்கு இருந்து நாளைக்கு காலைல பார்த்துட்டு போனா மதி. சண்டைக்கு என்ன காரணம், அதை எப்படி நிறுத்துவது என்பதை எல்லாம் தெளிவு பண்ணி நிறுத்தி தரேன். அதே திருவனந்தபுரத்து எல்லை பட்டாளமா? எந்த ஊருப்பா? திருவனந்தபுரத்தில் எந்த இடம்? வர்க்கலா மகாதேவர் கோயில். நீங்கள் வரலாம். இருக்கட்டும். என்ன வேணும்? கொஞ்சம் கண்ண முடிக்காங்க. உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மையை சொன்னா போதும். இவனை மாதிரி புருஷன் எனக்கு வேண்டாம். எனக்கு தகுதியான ஒரு பொருத்தா எனக்கு அது கிட்டியாச்சு. நீ ஒரு பேடி, நீங்களும் ஒன்று எனக்கு வேண்டாம், நீ கழிஞ்சு போ அப்படின்னு அவர் முடிவுக்கு வந்துட்டான். இதான் உண்மை. சரியோ? ஆனால் உன்னுடைய காத்து பணம் சொன்னங்கள்லாம் அவடைய கொஞ்சம் சிக்கியது உண்டு. அதெல்லாம் யான் மீட்டி தரும். புரியுதா? நீதிமன்றம் கோர்ட்டில் இருக்கு. அதுக்கு முன்னாலே ஒரு சிறிய பஞ்சாயத்தில் பேசி உங்களுக்கு தீர்ப்பாக்கி தந்தா போதுங்களா? நடக்கவே செய்யாது. அப்படி நடக்கணும்னு சொன்னா ஒரு உரைக்குள் இரு கத்திகளை போற ஒரு சட்டையை ரெண்டு பேர் போட்டுக்கிட்டது மாதிரி வாழணும். முடியுமா? நான் பேசுறத தெரிஞ்சு பேசணும். ஒரு சட்டையை ரெண்டு பேர் போட்டுக்கிட்டது மாதிரி வாழணும். முடியுமா? முடியாது. அப்போ அந்த பக்கம் இருந்து பிரிச்சு கொண்டு வர முடியுமான்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு எனக்கு 3 வாரங்கள் அவகாசம் இருக்கிறது. பொறுமையாக 3 முறை என்னை பாருங்கள். இன்று தங்கி நாளைக்கு சந்தித்து செல்லுங்கள். நாளைக்கு பேசலாம். கருப்பசாமி வா. கால் ஒன்று உட்கார். யாருக்காவது வீட்டில் ஸ்கின் டிசீஸ் வந்திருக்கா? சொரியா? நல்ல, அதான் நான் சொரிஞ்சேன். கால் ஒன்று அதான் இன்னொருத்தரம் கால் ஒன்று வரலாம். இருபத்தி ஒரு நாள் கால அவகாசம் இருக்கு. 21 நாள் கழிஞ்சு என்னை வந்து பார்க்கணும். அதுவரை பொறுமை வேண்டும். புரியுதோ? ஏம்னா இப்போதைக்கு நீ ஒரு அனாதை ஜீவன். உண்மையா? உன் காசுக்கும் பணத்துக்கும் ஆசை வச்சவங்க உன் நலத்தில் ஆசை வைக்கல. சீர்திருத்த முடியுமான்னு
கால அவகாசம் இருக்கு, 21 நாள் கிரகங்கள் போதாது, வெயிட் பண்ணு, வெற்றியாகி தாரேன், நல்லா இருப்பா. எஸ் கர்மசாமி, நாகர்கோவில் கணவன் மனைவி பொன்மானை தேடி உனக்கு நார்களா வருக வருக வருக. உன் பிள்ளைய மனம் திருத்தி வெற்றியாக்கி வாழ வச்சா போதும்ல. இப்ப நிறைய பணங்களை இழந்து வேதனைப்பட்டிருக்கிய, அதை மீட்டி தந்தா போதும்ல. இப்போதைக்கு தொழில் பார்க்க முடியாத அளவுக்கு மன உளைச்சலும் கஷ்டமும் இருக்கு, அதை தீர்த்து உற்சாகமா இருக்க வச்சா போதும்ல. கால் ஒன்று வா கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு வருக மக்களே வருக. பக்கத்தில் வீட்டில் கொண்டு போய் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும், கூட இருந்து காப்பாற்றுறேன். பையனுக்கு கல்யாணம் வைகாசியில் முடிச்சு விட்டுருவோம், சந்தோஷமா இருங்க. ஐஸ்வர்யம் உண்டு, சேர்ப்போம், புண்ணியமாக சந்திப்போம், வாழ்க. அதே நாகர்கோயில் கை குழந்தை வேண்டும், குழந்தை ஒன்று கேட்டு வந்தது யாருப்பா? ஆனந்த தேன் காற்று தாலாட்டுதே அலைப்பாயுதே உங்கள் மனமேங்குதே. பகுத்துருவாங்க. உன் கர்ப்பப்பைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லைன்னு சொல்லி மருத்துவத்தில் வேணா பதில் இருக்கும், ஆனால் கர்ப்பசாமிட்ட அப்படி பதில் இல்லை. கிடைக்கும்ங்கிறது சத்தியமாயிடுது. காலுவா அதனால மாத சிவராத்திரிக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். என்ன பேர் வைப்பீங்கடா? வா என் செல்ல மாடி பிடிச்சிக்கோ, அவ்வளோ பேர நல்லாரு சந்தோஷமாரு. இப்படி வெற்றி உண்டு, ஓடு ஓடுற கர்மசாமி. ஆமா ராம் நாடு உங்களுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன். ஒன்னே கால் ஆண்டுகளாக செய்கிற தொழிலை சரியா செய்ய முடியாத மனவேதனையும் முட்டுக்கு கீழே மணி வேதனைகளும் தோன்றி இப்போதைக்கு தொழில் வளமும் நலமும் இல்லாம பாதிச்சிருக்கிய, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு பார்த்தா மாந்திரிகத்தால ஒரு சில குறைகள் நடந்திருக்கு, அதை ஜெயிச்சு வெற்றியாகி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? காலன்ட்டுவா முந்தைய எப்படி மகளே, மாரியம்மன் கோயில் எங்க இருக்கு? எங்க இருக்கு? கும்பிட்டுக்கா, கடன் தீர்ந்தாச்சு, கையில வாங்க பண்ணிக்கலாம், பண்ணலாம். கிலோ கணக்கில் கறியை வெட்டி வெட்டி தள்ளு, எல்லாரும் வாங்கிட்டு போவான் அசத்து. என் பேர சொல்லி நடத்து போ. கர்மசாமி, ஆமா பனவடலி சத்திரம் பனவடலி சத்திரம் காலன்ட்டு வரலாம். தாலாட்டு பாடி தாயாக மாறி தாழாது என் ஆசை செல்லையா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், உடம்புல ஒட்டிருந்த தீய சக்தியை நீக்கியாச்சு, விவசாயத்தை வெற்றியாக்கி தரணும், ஒரு பிள்ளைய பத்திய மனக்கவலையை தீர்த்து ஜெயிச்சு தரணும், அவ்வளவுதான விஷயம். காலன் சொல்லலாம். பாட்டுத்த காக்க ஆட்டுக்கார அளவெல்ல, அது என்ன பாட்டுற? ஆட்டுக்கார அளவெல்ல உள்ள ஒரு பாட்டு சத்தம் காக்கு. ஆட்டுக்கார அளவில் என்ன பாட்டுலாம் இருக்கு? பருத்தி எடுக்கையிலே
காப்போம், விவசாயத்துல பருத்தி போட்டுருவோம், ஜெயிச்சுதாரே. வெற்றி உண்டு, ஆசத்துவோம். இந்த மகனே நிம்மதியாரு, உயர்வா இருந்து கொண்டே இரு, வாழ்ந்து கொண்டே இருங்கள், வாழ்ந்து கொண்டே இருங்கள். என்னப்பா சரானே? ராஜபாளையம் குடும்ப சகிதங்களோடு வாருங்கள் மக்களே. திரிசூல மேந்திருப்பாள், திங்கள் நல்ல வீட்டிருப்பாள், அன்னை பராசக்தி அவள். மாரியம்மன் எங்க இருக்காப்பா? என்ன அவன் மேல ரொம்ப அன்பு பாசமா இருப்பீங்களா? உங்க வீட்டு வாசல்ல திரிசூலத்தோட நிக்கிறாள, பூ இறங்கி இருக்கீளா? கால் வந்துட்டுவாங்க. என்ன வேணும்? ஊரை கடந்து போனா சுடுகாடு. என்ன சுடுகாட்டு எல்லையில ஒரு சாமி, அங்க முனீஸ்வரனும் உண்டு, என் பேர் உள்ள சாமியும் உண்டு. என்னடா அங்க இருந்து வருது? என்னப்பா வருது? எப்பா நீ வாரன்னு கேட்ட? அடே, அவருடைய தொழிலுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தன் தகடு எழுதி வச்சு கிடிச்சிட்டான்டா, அதனால இப்ப தொழில் முடக்கமும் கடனும் கண்ணை கட்டிக்கிட்டே வர்றது மாதிரி வீட்டுக்குள்ள தூக்கமும் பூதெய்வியமா கிடக்கு. உண்மையா இல்லையா? காடு வந்துட்டான். என்ன செய்ய? இந்தாப்பா அடுத்த வாரம் வியாழக்கிழமை சாயங்காலம் என்ன வந்து பாரு, வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். வேலைக்கு சம பணம் இழந்தவன் யாருப்பா ராஜபாளையத்துல? பணத்தை கொடுத்து இழந்தது யாரு? கவனமா இருக்கியே. இந்தா நல்லா இரு மகளே, கிடைக்கும். பணம் இழந்தது யார் ராஜபாளையத்துல? யார் இருக்கா? ஒரு ஆள் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாராம், அது சாமி சொல்லுச்சு. யார் அது? வாடா இளைஞனே, கால் உழுந்துக்கா, அவன் வரட்ட, நீ போ. ஒரே ஒருத்தரவு தான் இருக்கு, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது? சரி, கரெக்ட், ஓகே பண்ணிக்கலாம். யாரம்மா? என்னடா வேணும் உனக்கு? நோட்டு போயிடுச்சு, 2 வருஷமா என் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, அடிக்கு மேலே அடி. எனக்கு ஃபுல்லாக 1 மாதம் கால் வந்துட்டோம், சொல்லாதன்னு சொல்லிட்டு அதனால தான் உன்னை நான் தனியாக கூப்பிட்டேன். இருந்தாலும் சொல்லுவோம், வேற வழி இல்லை. யார் ஆறுதலும் இல்லாத மகன் நீ, அதனால இப்போ உனக்கு நிரந்தரமான வருமானத்தையும் கஷ்டத்தையும் தீர்த்து தந்துட்டா போதும்ல, அதை உருவாக்கி தாரேன். கவர்மெண்ட் வேற உனக்கு கிடைக்கும், இப்போதைக்கு முடியாது, ஐப்பசி வரை பொறுமை வேண்டும். பார்த்து தாரேன், ஜெயிச்சு தாரேன். இந்தா என்னை எப்பொழுதும் வந்து பார்த்துக்கா, நல்லா இருப்பேன். ராணிப்பேட்டை கால் வந்துட்டுவாங்க. நேற்று இரவு உங்களுக்காக நான் வாதிக்கிற பொழுது இவனுடைய ஆயுளுக்கும் அங்கத்துக்கும் இனி குறையில்லாம நான் காப்பாத்தி 4 மனிதனை போய் நல்ல வாழ வச்சு தரணும்னு உத்தரவாயிடுது. ஆனாலும் இவனுக்கு இனிமேல் பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி இவனுடைய மனைவியினுடைய மன ஒற்றுமையும் குழப்பமும் இல்லாம தெளிவாக வாழ வச்சு தந்தா போதுங்களா? இந்தா ஆக்கி தரேன், நல்லா இருங்க. கருமசாமி, உன் வீட்டுல உன்னுடைய தந்தையாருடைய ஆயுளுக்கு கண்டம் இல்லாம காப்பாத்தி தரேன்டா. என்னப்பா? அப்புறம் ஒரு ஆண்டு வாரிசை கொடுக்கும்படி கட்டளை ஆயிருக்கு, வெற்றியாக்கி தந்தா போதும்ல, கால் வந்துட்டுவா. உன் புருஷனுக்காக ஒண்ணு, எனக்காக ஒண்ணு. என் பேர் விளங்க வேண்டாமா? ஐஏஎஸ் வேணும்னா ஆம்பளை பையன், டாக்டர் வேணும்னா பொம்பளை பிள்ளை, ஆனா முத பிள்ளை பொம்பளை பிள்ளை, அதை புரிஞ்சுக்கணும். வேற என்ன வேணும்? கண்ண முடிக்காமா கொஞ்சம். எல்லா இடங்களும் நிறைவேறும், நிம்மதி பெறுவாயம்மா. உனக்கு என்னடா வேணும்?
அடுத்த முறை என்னை பார்க்கும் பொழுது உன் தொழிலுக்கு உத்தரவை தெளிவு பண்ணி தாரேன். இந்தா இதை வச்சுக்கா, நிறைய கஸ்டமர்கள் வருவாங்க, ஆனந்தப்படுவாய். ஆமாம்மா, அடுத்த முறை அதை சரி பண்ணுவோம். என்ன மூன்று முறை சொல்லியிருக்கல, ஜெயிச்சுக்காங்க மக்களே. ஓகே, இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.